வணக்கம். இதுவரை குடும்ப ஒற்றுமை, குடும்ப பிரச்சனைகள், காரணங்கள் இது போன்ற பதிவுகள் பார்த்தோம். அதிலும் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதிவுகள் அதிகம். இப்பதிவு சற்றே மாறாக ஆண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் சில கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாகவும் அமைகிறது. இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சில ஆண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தெரிந்தும் தவறு செய்கிறார்கள், தெரியாமலும் தவறென்ற சகதியில் மாட்டிக்கொள்கிறார்கள். இப்போ வந்து இதில் வந்து தெரிந்தே தவறு செய்யும் விதம் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு ஆணினுடைய மனைவி இறந்து போகிறாள். அப்போ வந்து அந்த ஆணுக்கு வந்து அந்த முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு நண்பர், அவருடைய குடும்பம், அவருக்கு 3-4 குழந்தைகள் இருக்குது. அந்த குடும்பத்தில் அந்த நண்பரும் இவரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் அந்த வீட்டுக்கு போவதும் வருவதும் சகஜம், இயல்பான பழக்க வழக்கம். போய் சாப்பிட்றது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, வெளில போகிறது, ஃபேமிலியோட கோவில்களுக்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஒரு அந்யோன்யமான பழக்கம் ரெண்டு குடும்பத்துக்கும் இருந்துகிட்டு இருந்தது. அந்த அவர் வந்து சற்றே வசதியானவர்னு சொல்லலாம், அந்த முதலாமான நபர். அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மனைவி வந்து இறந்து போயிடுறார். அந்த வசதியான நபரின் மனைவி இறந்து போயிடுறார். இறந்து போகும்போது அந்த சோகத்திலேருந்து இவருக்கு இந்த நண்பர் வீட்டில் வந்து அவர் அடைக்கலமாகிறார். எப்படின்னா, உண்பதற்கு, சாப்பிட்றதுக்கு, வெளியில் பிஸ்னஸ் எங்கேயாவது போவாங்க, போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி வந்து போக இருக்கும்போது அந்த இந்த நண்பரின் மனைவியோடு அவருக்கு தவறான பழக்கங்கள் ஏற்படுகிறது. அப்போ வந்து இதில் வந்து ஏற்படுது அப்படிங்கும்போது, இதில் வந்து அந்த ஆண் ஏமாற்றப்படுகிறார். எப்படி அப்படிங்கும்போது, அந்த பெண் வந்து நண்பரின் மனைவி இருக்கல்ல, அவ எப்படின்னா, இவரை வெளியே விட்டால் இவருக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவாங்க, இவருடைய வசதிகளை தான் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அந்த பெண் என்ன செய்கிறான்னா, அந்த ஆணை வந்து தன்னுடைய வசப்படுத்தி கொள்கிறார். அப்போ வந்து இந்த கணவன் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னா, தனக்கு எதுவுமே தெரியாது போலும், அதை கண்டுக்க மாட்டேங்கிறான், கண்டுக்காம ஆனால் வந்து நண்பரை வந்து பழக விடுறான் மனைவி கூட. அதே சமயம் மனைவி கிட்ட டார்ச்சர் பண்ணுறான், எப்படின்னா தான் ரொம்ப யோக்கியம் மாதிரி காட்டிக்கிறதுக்காக. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறா அப்படிங்கும்போது, நிறைய பொருள் உதவிகள் அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிறாள், நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்டருந்து கேட்டு வாங்கிக்கிறாள். இப்போ இதில் வந்து இந்த பிரச்சனையில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஏமாறுறது யார், ஒரு ஆண். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இன்னொரு ஆணை ஏமாத்திட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த பெண் வந்து அவனை வந்து வசப்படுத்தி வச்சுக்கல அப்படின்னா, நிச்சயமாக அவனுடைய குடும்பத்தில் வந்து அவனுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து, அவனுக்கு தகுதியான பெண்ணாக பார்த்து அவனுக்கு நிச்சயமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு போயிடும். அவனுடைய குடும்பத்துக்குள்ளார அவன் சம்பாதிச்சுப்பான், கொடுத்துப்பான், சேர்த்து வச்சுப்பான், எல்லாம் பண்ணிப்பான். பட் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அவன் சம்பாதிக்கிறத பூரா இவன் வந்து புருஷன் சரியில்லை, பிடிச்சிட்டு சண்டை போடுறான், உம்பளுக்குறான், என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இவன் வந்து அந்த குழந்தைகள், இவளுக்கு வந்து ஒரு 3 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறான். கிரியேட் பண்ணிட்டு அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறாள். அவன்கிட்டருந்து காசு பணம் பிடுங்குறா, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு வாங்கிக்கிறா. தெரியாமல் புருஷனுக்கு தெரியாமல் நகை வாங்கி சேர்த்துக்கிறா. இது வந்து அப்படியே கண்ணுக்கு எதிராக வந்து ஒரு ஆண் ஏமாற்றப்படுகிறான். இதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆண்கள் எப்படின்னா, இதை வந்து சாமர்த்தியம்னு நினைக்கிறாங்களா, நினச்சிட்டு செய்கிறாங்களா, இல்லை ஏமாறுறது தெரிஞ்சே ஏமாறுறாங்களா, இல்லை தெரியாமல் ஏமாறுறாங்களா, இது புரியல. அவங்களுடைய சொந்த புத்தியில் இருக்காங்களா இல்லையாங்கிறது புரியல. பட் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனை எதையுமே யோசிக்க விடாமல் வசிய மருந்துங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சுலபமாக பிரயோகம் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்த ஒரு விஷயம் வந்து, அந்த ஆணையும் வசப்படுத்திக்கணும், கணவனையும் வாயக்கட்டணும். எப்படி இருக்கிறது,
முதல்ல என்கிட்ட கன்சல்டிங் வந்தது எப்படி அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கணவர் குடிகாரன், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், எனக்கு 3 குழந்தைகள் இருக்குது, அவன் வந்து வீட்டுக்குள்ளரே இருக்கான், அவன் வெளியே போக மாட்டேங்கிறான், அவன் வீட்டை விட்டு வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அவன் குடிக்கிறத நிறுத்த முடியுமான்னு அந்த பெண் என்கிட்ட கேட்குறான். கேட்கும்போது சரி அப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது ஃபோனில் தான் கன்சல்டிங் நடக்குது. கணக்கு போடும்போது இல்லையே, ஏதோ தவறாக தெரியுதே, நீ நேர்மையான ஒரு விஷயமா என்கிட்ட கேட்கல, நீ எதுக்கு உன் புருஷனை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற, உங்ககிட்ட நேர்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவள் வந்து உண்மையை சொல்கிறான் என்கிட்ட. எப்படி நான் இந்த மாதிரி அவருக்கு இதே பாயிண்ட் அவுட் பண்ணுறா, அவருக்கு பொண்டாட்டி இல்லை, அவருக்கு பொண்டாட்டி இல்லை, அவர் பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க, அவர் பொண்டாட்டி செத்து போனால் என்னங்க, அவன் குடும்பத்தில் உள்ளவங்க அவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், அவன் குடும்பமாக இருக்கட்டும், இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுட்டு சந்தோஷமாக வாழட்டுமே, அவனுக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறதுக்காக இவ வந்து தான் பெண்டாட்டி மாதிரி இருந்துக்கிட்டு அவனுடைய சொத்தை சுரண்டுகிறாள். சரியா, இப்போ இதில் வந்து ஆண்கள் அப்படியே கண்ணுக்கு எதிராக ஏமாற்றப்படுகிறார்கள். இதில் ஆண்கள் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். எப்படி பெண்களை நான் வந்து சில விஷயங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேனோ அதே போல தான் நான் முதல்ல வந்து ஒரு அம்மாங்க, நான் எல்லா விஷயத்தையும் நான் அந்த தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருந்து தான் நான் வந்து பார்க்குறேன். அதில் வந்து உங்களுக்கும் நான் அம்மா தான், அப்போது வந்து இதில் நீங்கள் ஏமாறுவதும் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. எப்படின்னா ரெண்டு பேருக்கும் அவள் வந்து வசியம் இருந்து கேட்குறா, புருஷனும் இப்போ அடிமை மாதிரி கிடக்கணும், அவன் வந்தால் இவன் வெளியே போகணும், போன்னு சொன்னால் போகணும், வான்னு சொன்னால் வரணும் அப்படி கேட்குறா. அந்த தவறான பழக்கத்தில் உள்ள ஆணுக்கும் நான் கேட்குறதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி வசியம் வந்து கேட்குறா. இன்றைக்கி நான் செய்ய மாட்டேன், தவறான விஷயங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னு நான் ஒரு ஆள் நான் சொல்லலாம், என்னை ஒத்துழைக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதற்கு உதவி செய்கிற மாதிரி காசு வாங்கிட்டு நிறைய பேர் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரியான மோசமான வசிய மருந்துகள் கொடுக்கப்படும்போது இரண்டு ஆண்களின் உடல்நிலையும் பாதிக்கப்படுகிறது இல்லையா. அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களை வீட்டுக்குள்ளார விடாதீங்க, லிமிட்டாக வைங்க. அதெல்லாம் அந்த காலம், அப்படியே நகமும் சதையுமாக இருந்ததெல்லாம் அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து நேர்மையாக இருந்தது. அதாவது மாமனார் மாமியார் இருந்தாங்க, வாசலில் ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க, வாழாமல் அறுத்து போன அத்தை இருப்பாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைகள் இருக்கும், அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிற அந்த ஒரு டைமிங்கில் வந்து அந்நிய ஆண் ஒருவன் உள்ளே நுழைஞ்சி தன்னுடைய நண்பர் அப்படின்னா மனைவி கூடையோ வீட்டில் இருக்கிற பிற பெண்கள் கூடையோ தவறான பழக்க வழக்கம் என்கிறது அரிதாக இருந்தது, எங்கேயாவது ஒன்று தான் கேள்விப்படுவோம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணா போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேட்குறதே கல்யாணம் பண்ணி பொண்ணை மாப்பிள்ளையும் தனியாக வச்சிடணும் அப்படின்னு தான் கேட்குறோம். அது வந்து பல விஷயங்களுக்கு அந்த தனி கொடுத்தனம் என்கிற விஷயம் வந்து காரணமாக இருக்குது. தனியாக உட்காந்துட்டு செல்லுன்றதுக்கு டைமிங் கிடைக்கும், ரகசியம் இல்லாமல் தனியாக அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க என்ன வேணால் செல்லில் பண்ணலாம், பழைய நண்பர்களோடு பேசலாம், பழைய காதலனோடு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது வந்து நண்பர்கள், கணவருடைய நண்பர்களை கணவர் வீட்டில் இல்லாத போது வர சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தனி கொடுத்தனம் தோதாக போயிடுச்சு இன்றைக்கி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மாமனார் மாமியாரை எப்பையும் கூட வச்சுக்கணும். நேர்மையாக உள்ள பொண்ணு எவளும் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல விதமாக வந்தவ எவளுமே வந்து மாமனார் மாமியாரை வெறுத்து ஒதுக்க மாட்டான்னு என்னோடய கருத்துங்க. எதாக இருந்தாலும் அனுசரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நமக்கு உதவியாக இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு பெரியவங்களை நினைக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா சின்ன வயசு ஆக ஆக குழந்தைகள் மாதிரி அவங்கள வச்சு கொஞ்சம் பராமரிக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய குடும்ப நலன் கருதி பெரியவர்களை கூட வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஆண் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்கன்னு சொல்கிறேன். பெண்களுக்கும் அதே அட்வைஸ் தான், உனக்கு வந்து நீ ஒர்க் பண்ணுற இடத்துல உனக்கு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னா நீ உன்னோட ஆஃபீஸ் லெவலோட வச்சுக்கோ, வெளியில் ஷாப்பிங் போறியா அப்படி வச்சுக்கோ, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து புருஷன் கூட அரட்டடிக்க விடாதேன்னு சொல்கிற அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். உங்களுக்கு நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது, உங்கள் மனைவியோட சகஜமாக அவங்கள பேச வர்றது, இதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில்
ஒத்து வராத விஷயமா இருக்கு. அடுத்தது, சரி நீங்கள் வந்து உறவினர்கள் வீட்டுக்கோ ஒரு நண்பரின் வீட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகும்போது அங்கே வந்து எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீர்கள். அதாவது நீங்கள் ஒரு வேல்யூவான பர்சனாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி வெளியில் போய் உணவுகள் வாங்கி சாப்பிட வேண்டாம். இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வசிய மருந்துங்கிற விஷயம் ரொம்ப தாராளமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு. இங்கே வந்து இது வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயங்க. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல குழந்தை, இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவியானவள் கணவன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிடுறான். இங்கே வந்து இவ என்ன செய்கிறான்னா வேறு ஒரு ஆணோடு தொடர்பில் மாட்டிக்கிறான். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, கணவன் வந்து அந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சு ரொம்ப வந்து ப்ராப்ளம் ஆகும்போது கணவன் என்ன செய்கிறான், பஞ்சாயத்து வச்சு தீர்த்து விட்ருவான், எனக்கு இந்த மனைவி வேண்டாம் அப்படின்னு. இவ என்ன நினச்சிக்குவா, சரி நம்மளோட தொடர்பில் இருக்கிறவன் ஒரு அவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு திருமணம் ஆகாத 27-28 வயசில் உள்ள பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ வந்து இவன் வந்து நம்மளை கைவிட மாட்டான், கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இவ வந்து புருஷனை வந்து வேணான்னு சொல்லிடுறான். அப்போ வந்து இவன் என்ன இவங்க வீட்டில் பிரச்சனையான பிறகு இந்த பையனோட வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி இந்த பையனை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த பையனுக்கு வசியம் வந்து கொடுப்பாங்க, பையன் புத்தியை மாற்றுவாங்க, எல்லாம் பண்ணி பையனை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே இதில் பாதிக்கப்படுறது யார், வஞ்சிக்கப்பட்டது அந்த பெண்ணினுடைய கணவன், அவன் சைடு ஒரு நியாயம் இருக்குது. இவன் வந்து இவளை ஏமாத்திட்டு வேணான்னு விட்டுட்டு போயிடுறான். இதில் புருஷனை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு ஏமாந்து போனது இந்த பொம்பளை. இப்போ இதில் இது தாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையாக போச்சு அப்படிம்பாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இப்படி தான் கெட்டு சீரழிஞ்சு நிற்கணும். இது மாதிரி இதில் வந்து பெண்களுக்கும் வந்து சில கருத்துக்கள் இருக்குது, ஆண்களுக்கும் சில விழிப்புணர்வு கருத்துக்கள் இருக்குது. இதை வந்து இது புரியாமல் இருக்கிறவங்க இதில் பார்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷங்க. நான் என்னுடைய அடுத்த பதிவுகளில் இது போல் இன்னும் ஒரு பிரச்சனையை பற்றி பேசி அலசி ஆராய்வோம். வணக்கம்.